அவர் சென்ற காணொலியிலே சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்பதை விட்டார் சாத்தான் நோக்கத்தை திட்டத்தை தீர்மானத்தை வெளிப்படுத்திவிட்டார் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கத்தர் சொன்னதை விட அவன் கேட்டுக்கிட்டான் நான் என்ன செய்கிறேன் என்பதை கத்தர் இங்கே வெளிப்படுத்துகிறான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய பொறுப்பை அவர் கற்றுத்தருவதை விட நான் சாத்தான் பெற்றுக் கொண்டான் கேட்டுக்கொண்டான் அல்லவா நான் என்ன செய்கிறேன் என்பதை அன்றவராக அற்புதமாக வெளிப்படுத்துகிறார் என்ன சொல்கிறார் முப்பத்தென்றே நானோ உன் விசுவாசம் ஒழுந்து போகாதவடிக்கை உனக்காக வேண்டிக் கொண்டேன் புரிந்து கொண்டீர்களா பிரியமான தேவ ஜனமே அப்ப சாத்தான் எதற்காக உத்தரவு கேட்டுக்கொண்டான் சீசருடைய விசுவாசத்தை ஒழிப்பதற்காக விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் சோத்திரம் ஆகவே கவனிங்கள் அப்ப சாத்தனுடைய தீய தந்திரம் தேவனுடைய பிள்ளையுடைய விசுவாசத்தை ஒழிக்க வேண்டும் தேவனே தேவடைய வாக்குத்தத்தை குறித்து சரியாய் முறையாய் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து அனுபவித்து தேவன் செய்த நேரற்ற வல்லவராக இருக்கிற என்ற நிச்சயத்தோடு வாழ்வதை கெடுக்க வேண்டும் விசுவாசத்தை சீர்குலைக்க வேண்டும் விசுவாசத்தை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் இதுதான் சாத்தனுடைய முழு முயற்சி சாத்திரம் நம்முடைய விசுவாசத்தை ஒழிப்பதற்கு கூட அவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது ஆண்டவராகிய தேவனிடத்துல உத்தரவு கேட்க வேண்டியது இருக்கிறது அதை புரிந்து கொள்ளுங்கள் சோத்திரம் இப்பொழுது இவருடைய விருப்பம் என்ன தேவ பிள்ளைகள் தமிழத்தில் சரியாய் முறையாய் தெளிவாய் ஊக்கம் உறுதியாக விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்பான் தேவட பெரிதாம் நோக்கம் தேட்டம் அப்ப சாத்தன நோக்கம் என்ன விசுவாசத்தை ஒழிக்க வேண்டும் அதைத்தான் இவரையில் அழகா பவுல் சொல்றார் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஏசு சோத்திரம் ஆகவே விசுவாசத்தை தோக்கவர் இயேசு முடிக்கவர் இயேசு ஏசு என்ன பண்ணுகிறான் விசுவாசத்தை ஒழிப்பதற்கு முற்படுகிறான் அவர் என்ன சொல்றாரு உன் ஒளிந்து போகாத படிக்க சாத்தா என்ன பண்றான் விசுவாசத்தை ஒழிக்க முயற்சி பண்றான் ஆண்டவர் என்ன வேண்டார் ஆண்டவரே இவர்களுக்குள் நான் விசுவாசத்தை உருவாக்கி இருக்கிறேன் அந்த விசுவாசத்தை சீர்குலைக்கும் இடையே சாத்தான் செய்கிறான் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஒரு நாள் ஒருபோதும் ஒரு விசுவாசம் ஒழியக்கூடாது முறையாக வேறுண்ட வேண்டும் என்று என்ன செய்கிறாராம் வேண்டிக் கொள்ளுகிறார் ஹோ ஹோ கவடைகள் பெருமானதை அப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இதனே ஐயோ சாத்தான் இதை எண்ணுவீர்களானால் நம்மை சாத்த மடை நாக்கிறான் சோத்ரா நான் என்ன எண்ணுகிறேன் ஆஹா எனக்காக இயேசு வேண்டிக் கொள்ளுகிறீரே சோத்ரதுலதான் ஊக்கம் அடைவன் உற்சாக வலுவடைவன் ஒழிய அய்யோ சாத்தா உத்தரவு கேட்டானாமே எது முக்கிய நமக்கு சாத்தா உத்தரவு கேட்டது முக்கியமா நம்முடைய விசுவாசம் ஒழுந்து போக நமக்காக ஆண்டு வேண்டிக் எது முக்கியம் அவள் நம்முடைய மனதில் சரியாய் பேணி காக்க வேண்டும் என்னுடைய விசுவாசம் ஒளிந்து போவது இல்லை ஏனென்றால் என் ஏசு எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் எதற்காக வேண்டிக் கொள்வார் என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி சாத்தான் எத்தனை தெய்ய தந்திரமாய் என் விசுவாச ஒழிப்பதற்கு அவன் முற்பட்டாலும் என் விசுவாசம் ஒரு நாள் ஒரு ஒளிந்து போகாது ஏனென்றால் என் விசுவாசம் ஒளிந்து போகவே கூடாது என்று எனக்காக வேண்டுதல் செய்கிறார் இந்த அற்புதமான செய்தி அல்லவா இருந்து கொண்டீர்களா என கேட்ட நண்பு இத்தனை தடைத்தருங்கள் இவைகளை குறித்து நீங்கள் சரியாய் முறை பகுத்த அரங்கு உணராமல் இருந்திருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது சொந்த திடன் கொள்ளுங்கள் நன்றி அப்பா இசையா நன்றி சாத்திரம் என் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது என்றலே நிரக்கரையாக இருக்கிறீரே பொறுப்பாக இருக்கிறீரே அதற்காக எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறீரே சாத்தன் எவ்வளவு தீய தொந்திரமையின் விசுவாசத்தை அளிப்பதற்கு அவன் முயற்சி பண்ணினாலும் நிச்சயமாய் என் விசுவாசம் ஒழிந்து போவது இல்லை ஏன் சாத்திரன் ஏன் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போவதில்லை கத்தர் வேண்டுதல் செய்கிறார் நம்முடைய விசுவாசம் ஒழிக்கப்பட முடியாதபடி வேண்டுதல் செய்கிறார் நம்ம விசுவாசம் சரியாய் முறை வேறு கர்த்தர் கத்தர் வேண்டுதல் செய்கிறார் சோதன வேண்டிக் கொண்டேன் ஆகவே நீங்கள் எப்பொழுதும் உங்கள் உள் மனசிலே சரியாய் முறையாய் எனக்காக என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு எனக்காக வேண்டுதல் செய்கிறவரே உமக்கு நன்றி என்று கத்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லி பழகுவீர்களானால் உங்கள் விசுவாசம் வளருவதை வாழ்வதை செழிப்பதை நீங்கள் அறிய உணர முடியும் ஆகவே இதை புரிந்து கொள்ளுங்கள் எந்த முகாந்தரத்தினால் ஆகிலும் அப்போ பேரு கடல்ல நடந்து வா என்று இயேசு சொல்லுகிற போது சோத்ரம் அவன் எழுந்து நடக்க முற்படுகிறான் அப்புறம் காற்றையும் கடலையும் உடனே அமிழ்ந்து போகிறான் சோத்ரன் கவனித்து அன்றைக்கு இயேசு வேண்டிக் கொள்ளவில்லை அப்பொழுது இயேசு வேண்டிக் கொள்ள அதனால அவிழ்ந்து போனான் அப்ப இங்க என்ன சொல்லிட்டாரு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆகவே உங்கள் விசுவாசம் ஒருபோதும் ஒளிந்து போகவே போகாது என்ற கேரண்டி கொடுத்திருக்கிறார் இயேசு சாமி கவனித்துலா தெரியுமா சோத்திரம் இந்த உலகத்தை ஏதாவது பொருள் வாங்கும்போது கேரண்டி கொடுக்குறாங்கல்ல அதே போல விசுவாசம் ஒழுந்து போகாது என்று சொல்லி ஆண்டவர் கேரண்டி கொடுத்திருக்கிறார் உங்களை என்னை நம்பி அவர் கேரண்டி கொடுக்கல சோத்திரம் சாத்தாடி வஞ்சகம் தந்தை தெரியும் நம்முடைய விளைவீனம் தெரியும் ஆனால் அவரு பராக்கிரமராயிருக்க இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சரியாக முறையாய் வேண்டுதல் செய்கிறபடியால் ஒரு நாளும் விசுவாசம் ஒழுந்து போக போவது இல்லை அவர் தான் சொல்ற விசுவம் உன் நானும் ஒந்து இது சொன்னது யாரே இயேசு நம்ம ரத்தத்தால் பெத்தெடுத்த இயேசு சாமி சொல்றார் உன் விசுவாசம் ஒழிந்து போவது இல்லை நீங்க யோசிக்காதீங்க விசுவாசமே இல்லைங்க என் விசுவாசம் இல்லாத மாதிரி தெரியுதுங்க தோண்டுதுங்க சொல்லாதீங்க அப்படி இது இந்த வசனத்தின் அடிப்படலே லோக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு என் விசுவாசம் ஒழிந்து போவது இல்லை காரணம் இயேசு எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் ஏசுகசு வேண்டிக் கொள்கிறதுனால என் விசுவாசம் ஒளிந்து என்ற உறுதியாயிருங்கள் ஆகவே நன்றாக சரியாக முறையாக பகுத்து அறிந்து ஆறந்து ஊக்கமாயிருங்கள் உற்சாகமாயிருங்கள் விசுவாச திடமாயிருங்கள் ஒரு நாளும் ஒருபது சாத்தன் எத்தனை குட்டிகாரணம் போட்டாலும் கத்தராகி ஏசு கிறிஸ்து வேண்டிக் கொள்ளுகிறபடினாலே நம்முடைய விசுவாசி ஒரு இமை அளவு அவனால் சிதைக்க முடியாது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் தைரியமாயிருங்கள் உங்கள் விசுவாசம் ஒழிந்து போவது இல்லை என்ன பெரிய மாணவர்களே தெய்வ ஆலோசனை கேட்டீர்களா மேயாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்த்தர் தாமே தங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே